தான் ஒரு கம்பெனியில் ஒரு ஹெட்டு, ஒரு பெரிய கம்பெனி, அதில் ஒரு 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த கம்பெனியோட ஹெட்டு வந்து ஒரு மேடம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த பூ வாசனை கேட்டாங்கன்னா, பார்த்தாங்கன்னா, நுகர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ரியாக்ஷன் வேறு மாதிரி ஆகிடும். நல்லாவே இருப்பாங்க. அவங்க முன்னால் ஒரு பூ வச்சுருங்க, அந்த பூ வாசனை உள்ளே போயிடுச்சுன்னா போதும், அவங்கள அறியாத பாடியில் ஸ்வெட் ஆகும், அப்படியே நடுங்க ஆரம்பிப்பாங்க, ஒரு மாதிரி கத்த ஆரம்பிப்பாங்க, எதையாவது எடுத்து போட்டு உடைப்பாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள அடிப்பாங்க. அவங்களோட ரியாக்ஷனே அப்நார்மலாக ஒரு ஃப்ராண்டிக்காக இருக்கும். இதுவே தொடர்ந்தது, வேறு வழியே இல்லை, அதை சரி பண்ண முடியல. இவங்க ஒரு கம்பெனியோட ஹெட்டு வேறு. இதனால் என்ன நடந்ததுன்னா, அந்த என்டையர் ஃபேக்ட்ரியில் 1000 பேர் வேலை பார்க்குற இடத்துல யாருமே பூ மட்டும் உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. அந்த சாமி படத்துக்கு பூ கிடையாது, வர பெண்கள் யாரும் பூ வைக்கக்கூடாது, ஆஃபீஸில் எங்கேயும் பூ, நோ ஃப்ளவர்ஸ். இப்படியே போயிட்டுருக்கு. ஓகே, பிகாஸ் ஷீ இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேக்ட்ரி. ஒரு நாள் இவங்க அமெரிக்காவில் ஒரு கம்பெனிக்கு ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக போகிறாங்க. ஒரு கான்ட்ராக்டு, ஒரு பெரிய $1 மில்லியன் அவங்களுக்கு பெரிய கான்ட்ராக்டு. அதுக்கு இவங்க டீம், ஒரு மேனேஜர், அவங்களோட ஜிஎம் அண்டு பர்சனல் அசிஸ்டண்ட்டு எல்லோரும் கூட ஒரு இதை போயிருக்காங்க. போன இடத்துல இவங்க உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து ஒரு பொக்கையை வைக்கிறாங்க. நல்ல வாசனை, கம கம கமன்னு வருது பூ வாசனை. இந்த அம்மாவுக்கு அது ஏசி ரூம் வேற அப்படியே வேர்க்க ஆரம்பிக்குது. அந்த கூட இருந்த பிஏ கவனிச்சார், ஆஹா வச்சிட்டாங்கப்பா, இன்னைக்கு நமக்கு கான்ட்ராக்ட் கிடைச்ச மாதிரி தான், இன்னைக்கு எத்தனை பேருக்கு அடி விழுதோ. யோசிச்சு ஒரு சட்டனாக ஒரு முடிவு எடுத்தார், டக்குன்னு, மேடம் இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மேடம், இதுக்கு பெர்ஃப்யூம் அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள் என்ன வாசனை இது அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு வெளியே பக்கத்து ரூமில் இஷ்டம் விட்டார். அந்த அம்மாவுக்கு அது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், அதில் போட்டிருக்கிறது உண்மையான பூ வாசனை இல்லை, அது ஒரு பெர்ஃப்யூம் அப்படின்னு சொன்னார். ஓ, இந்த அமெரிக்காக்காரனுங்க இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு அந்த அம்மா நினச்சிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. சுத்தமாக நார்மல் ஆகிட்டாங்க, சடனாக சேஞ்ச் ஆகிட்டாங்க நார்மல். அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் முடிஞ்சது, நல்ல பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஏர்போர்ட் வந்தப்போ அவர் சொல்கிறார், மேடம் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம், அது உண்மையான பூ தான், அவ்வளோ வாசனை, எனக்கு அந்த இடத்துல உங்களை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல, அதனால் பொய் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த அம்மா யோசிக்கிறாங்க, அது உண்மையான பூ, ஆனால் நான் வந்து அது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு நினச்சா எனக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை, அப்போ ஒய் டோன்ட் ஐ ஃபாலோ திஸ் இன் மை ஃப்யூச்சர், இதே நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க, பண்ணினாங்க, அதுலேருந்து மீண்டுட்டாங்க. இவ்வளோதான்பா. இப்போது இது எல்லாத்துக்கும் காமன். ஒரு பஸ்ஸில் போனால் எனக்கு வாமிட் வருது, காரில் போனால் வாமிட் ஆகுது அப்படின்னு இருக்கா? இது காரணம் என்ன? சின்ன வயசில் உங்களுக்கு உண்டான ஏதோ ஒரு பதிவு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை அப்படியே ரீப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த மேடம் என்ன பண்ணாங்களோ அதான் நாமளும் பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் எதெல்லாம் ஹிண்ட்ரன்ஸ், எதெல்லாம் அப்டக்கிள்ஸ், தடைகள், பிரச்சனைகள் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை மாற்றி யோசிங்க, பிரச்சனை சால்வ் ஆகிடும். காட் இட்?